காந்தாரா படத்தில் காமிக்கப்படக்கூடிய இந்த பூதகுலா வழிபாடு அப்படிங்கிறது துளுவ நாடு, மங்களூர், உடுப்பி இந்த இடத்தெல்லாம் தான் துளுவ நாடு அப்படின்னு சொல்லுவார்கள். அப்புறமா இந்த கேரளா இருக்கக்கூடிய அந்த வடக்கு மலபார் அந்த பகுதிகள், இங்கே எல்லாம் இந்த வழிபாடு செய்யப்படுறது. இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள இரண்டு அந்த கிராம தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல் கிராம தெய்வம் என்ன அப்படின்னா அதற்கு பெயர் பஞ்சுருளி அப்படின்னு சொல்லி அதற்கு பெயர். இது இந்த பஞ்சுருளி பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதை என்ன அப்படின்னு சொன்னால், அதற்கு பஞ்சுருளி அப்படின்னாலே காட்டுப்பன்றி அப்படின்னு பெயர். அந்த காட்டுப்பன்றியானது எப்படி வரப்பட்டது, இது எப்படி தெய்வமாக மாறித்து அப்படின்னால், அன்னை பார்வதி ஒரு காட்டில் திரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு காட்டுப்பன்று குட்டி பார்த்து அவங்க ரொம்பவும் பிடித்து போகிறது. அதை அவங்களோட செல்ல பிராணியாக எடுத்துகிட்டு கைலாசத்தில் போய் வளர்த்து வராங்க. ஆனால் இந்த பன்றுக்குட்டி ரொம்ப குறும்புக்காரத்தனமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் செடிகளையும் நாசம் பண்ணிக்கொண்டே வருது. இதை பார்த்து இறைவனாகப்பட்ட ஈசனுக்கு கோபம் வந்து அந்த காட்டுப்பன்றி குட்டியை கொன்று விடுறார். அம்பிகைக்கு மிகவும் மனசு வருத்தம் ஆகிடுறது. அம்பிகைக்கு மனசு வருத்தத்தை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஈசன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த காட்டுப்பன்றிக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து அது ஒரு பூதகணமாக மாற்றி அதை இந்த துருவ நாட்டில் அனுப்புகிறார். இதுதான் அந்த பஞ்சுருளி அப்படிங்கிற அந்த பூத தெய்வத்துடைய கதை. இப்போவும் இன்றைக்கி அந்த துளுவ நாட்டில் இந்த பூத வழிபாடு, பூதகுலா வழிபாடுங்கிறது நடந்து கொண்டு வருது. குளிகை தெய்வம் அப்படிங்கிறது அந்த உக்ர தெய்வம். அந்த குளிகை தெய்வம் எப்படி வந்தது அப்படின்னால், பராசக்தி ஒரு நாளைக்கு கைலாசத்தில் ஒரு கல் கிடக்கு, அது இறைவன் கிட்ட கொடுக்கும் பொழுது இறைவன் அந்த கல்லை தூக்கி வீசுகிறார். அதிலிருந்து தோன்றது எது அப்படின்னா அந்த குளிகை அப்படிங்கிற அந்த ஒரு தெய்வம் தோன்றுறது. இந்த குளிகை பெருமாள் கிட்டக்க போகிறது. பெருமாள் வந்து, இது நீ பூலோகத்தில் ஒரு நல்ல பாம்புக்கு நீ வந்து பிறக்கணும் அப்படின்னு அது கிட்டக்க சொல்கிறார். அது அந்த நல்ல பாம்போட கர்ப்பத்தில் போய் உட்காந்துக்கிறது அந்த குளிகை. அதற்கு பிறகு அந்த நல்ல பாம்பு வந்து சொல்கிறது, இப்போது 9 மாத காலம் முடிந்து விட்டது, இப்பொழுது நீ வெளியில் வர வேண்டிய நேரம் வந்து விட்டது, உன்னுடைய ஜனனம் ஆகணும் அப்படின்னு அந்த குளிகை கிட்டக்க சொல்லும் பொழுது, அந்த குளிகை, நான் உன்னோட வயத்தை கிழிச்சிட்டே வெளியில் வரேன்னு சொல்லி ரொம்பவும் மூர்க்கத்தனமாக வெளியில் வருது. அப்படி வெளிப்பட்டது தான் அந்த குளிகை அப்படிங்கிற இந்த சுவாமி. இந்த சுவாமிக்கும் அந்த பூதகுலா வழிபாடு செய்யப்படுறது. இதற்கு ரொம்பவும் உக்ரமான தெய்வம், இதற்கான உக்ரமான படைகள் எல்லாம் படைக்கப்படுறது. இந்த இரண்டு தெய்வங்கள் தான் இந்த காந்தாரா படத்தில் காமிக்கப்பட்டுள்ளது, பஞ்சுருளி மற்றும் இந்த குளிகை. பிறகு அந்த துர்கைகள்லாம் வந்து இந்த இரண்டு தெய்வங்களையும் சமாதானப்படுத்தி தாங்கள் இருவரும் சகோதரர்களாகவே வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான அந்த கதை. வணக்கம்.